ஸோ அந்த பேஷன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். போட்டோன்னா அறுவடை மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் அதுக்கு தான் மனம் விட்டு பேசுங்க உங்கள் பெற்றோர்கள்கிட்டயோ இல்லை உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லை மென்டாஸ்கிட்டயோ. கண்டிப்பாக ரிலேட்டிவ் சைட்லேருந்து ப்ரெஷர் வரும், நோ டு டேக்கிள் இட். ஏன்னா வந்து ஓவர் ப்ரெஷர் போயிட்டே இருந்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கே அது ஒரு டிப்ரெஷனாக க்ரியேட் ஆகும். பட் ஒன் டே நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க, அந்த ப்ரூவ் பண்ணுற டைம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அப்போது த ஹோல் ஃபேமிலி வில் செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ். அந்த நாளுக்காக கண்டிப்பாக காத்து கொண்டு இருங்க. ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பேம்பு ஸ்டோரி, இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. சைனீஸ் பேம்பு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஃபார்மர் வந்து அந்த பிளான்ட் போட்ட உடனே அடுத்த நாள் செடிக்கு தண்ணி ஊற்ற போது ஒரு ஒரு க்ரோத்துமே இருந்திருக்காது. திருப்பி செகண்ட் டே வருவாங்க, இந்த மாதிரி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு வருவாங்க. அப்போ கூட வந்து க்ரோத்தே தெரியாது அந்த சைனீஸ் பேம்புவில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4th இயரில் வந்து திடீர்னு பார்த்தோன்னா அந்த சைனீஸ் பேம்பு வந்து அசுர வேகத்தில் வளருமா. அப்போ இவ்வளோ நாள் அந்த சைனீஸ் பேம்பு என்ன ஆகிட்டு இருக்குன்னா தன்னோட ரூட்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்குமா. ஸோ 3 to 4 இயர்ஸ் வந்து அது அதோட ரூட்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கணும். அது அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ லிட்ரலி நீங்கள் இப்போ ஒரு சைனீஸ் பேம்பு மாதிரி தான் இனிஷியல் 1 இயர் ஆர் 1.5 இயர்ஸ் வந்து உங்களோட ஃபவுண்டேஷனை ரொம்ப ஜாஸ்திப்படுத்தணும். அந்த டைமில் உங்களோட க்ரோத் உங்களுக்கே தெரியாது, ஈவன் நன் வில் நோ அரவுண்ட் யூ. ஸோ அந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட விக்ட்ரி வந்து கூடிய சீக்கிரத்தில் அமையுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் ஹார்ட் ஃபார் தட் ஒன் டே வில் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப். அந்த ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட கேலண்டரில் இருக்கும். அந்த டே என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து யூ வில் ஃபீல் தட் ஓகே வர்த் இன்வெஸ்டிங். நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து த சக்ஸஸ் இட் செல்ஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். பிகாஸ் ஒன்று கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுக்கும் ஒன்று ஈஸியாக கிடைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு என்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறீங்களோ அன்னைக்கு கிடைக்கிற ஒரு மன திருப்தி வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அந்த நாளை நோக்கி போங்க. வெனவர் யூ ஃபீல் டிப்ரெஸ்ட் நீங்களே உங்களை ஒரு பியூரோக்ராட்டாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்குற அந்த ஒரு தருணம் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் மோட்டிவேஷன் அடைஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் ஃபீல்டில் கன்சிஸ்டன்சிங்கிறது அமையும். ஸோ எப்போவுமே அந்த ஒரு 1 டே பெஸ்ட் டேவாக நம்மளுக்கு அமையுங்கிற அந்த நாளை நோக்கி உங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிங்க, என்றைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க.